வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் அண்ட் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம வீடியோல புதினா, இந்த புதினால ஆன்டி ஆக்சிடன்ஸ், ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் மென்தாலும் அடங்கி இருக்குது. அதனால இந்த புதினா நம்முடைய ஜீரணத்தை மேம்படுத்துவதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த புதினா வச்சு ஒரு ஆரோக்கியமான டீ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்ப டீ பண்ணதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மஞ்சள் கிழங்கு, இதுல ஒரு சின்ன துண்டு நான் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுக்கலாம். சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்க டீ பண்ணும் போது ரெண்டு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதோட 5-6 நல்ல மிளகு. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா தட்டிக்கலாம். இப்ப டீ பண்ணதுக்கு இந்த பாத்திரத்துல ஒரு பெரிய கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இது நமக்கு அப்ராக்சிமேட்டா 300 ml அளவுக்கு இருக்கும். இந்த தண்ணி லைட்டா கொதிக்கட்டும். இப்ப நம்ம தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இதோட நம்ம தட்டி வச்சிருக்க மஞ்சள், இஞ்சி, அப்புறம் நல்ல மிளகு, அதை அந்த ஸ்பூன்ல நான் எடுத்து இதோட கலந்துக்கிறேன். இதோட ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் இதே நம்ம போட்டுக்கலாம். இப்ப இந்த டீ நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல நல்லா கொதிக்கட்டும். தண்ணியை நமக்கு ஓரளவு பாதியா குறையணும். இப்ப இந்த டீயை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்ப நமக்கு புதினா டீ அருமையா ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சமா எலுமிச்சை சாறு நான் கலந்துக்கிறேன். இதோட தேவைக்கேற்றபடி கொஞ்சமா நம்ம தேனும் கலந்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கிறேன். இந்த புதினா டீயை சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்துக்கலாம். குறிப்பா மாமிச உணவுகள் சாப்பிடும் போது இந்த மாதிரி புதினா டீ நீங்க பண்ணி குடிச்சீங்கன்னா உங்க ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த புதினா டீ ரொம்ப உதவியா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எளிமையான முறையில் ஆரோக்கியமாய் வாழலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்தி.